அடுத்த 4 மாதங்களுக்கு தொடர்ந்து நிதி உதவி அளிக்குமாறு இந்திய அரசுக்கு இலங்கை அரசு கோரிக்கை. சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து உதவி கிடைக்கும் வரை அத்தியாவசிய பொருட்கள் வாங்க கடனுதவி அளிக்க வேண்டுகோள். இலங்கையில் அமைதி வழியில் நடைபெறும் போராட்டங்களில் தலையிடப்போவதில்லை என அறிவித்தது அந்நாட்டு ராணுவம். வன்முறை ஏற்பட்டு காவல்துறை உதவியை நாடினால் மட்டுமே களமிறங்க திட்டம் என தகவல். இலங்கையில் 15 பேர் கொண்ட அமைச்சரவை அமைக்க அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ நடவடிக்கை. பிரதமர் பதவியில் இருந்து மஹிந்த ராஜபக்ஷ விலக உள்ளதாகவும் தகவல். இலங்கை கொழும்பு நகரில் உள்ள காலி முகத்திடலில் போராட்டக்காரர்கள் அமைத்த கூடாரங்களை அகற்றிய போலீசார். போராட்டக்காரர்களின் கடும் எதிர்ப்புக்கு பின்னர் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டன கூடாரங்கள். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் வறுமையில் வாழ்வோரின் எண்ணிக்கை 12.3% குறைந்துள்ளதாக உலக வங்கி தகவல். கிராமப்புறங்களில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களால் வறுமை ஒழிக்கப்பட்டு வருவதாக பாராட்டு. இத்தாலியை தொடர்ந்து ரஷ்ய கப்பல்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை அமல்படுத்தியது பல்கேரியா. கருங்கடலில் உள்ள துறைமுகங்களுக்கு ரஷ்யாவில் பதிவு செய்த அனைத்து கப்பல்களும் வரக்கூடாது என்று அறிவிப்பு. மரியுபோல் நகரில் உள்ள உக்ரைன் ராணுவ வீரர்கள் சரணடைய வேண்டும் என அறிவித்தது ரஷ்ய ராணுவம். சரணடையும் உக்ரைன் வீரர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி வீடு திரும்ப அனுமதி அளிக்கப்படும் என்றும் தகவல். உக்ரைன் நாட்டின் தலைநகரான கீவ் மீதான தாக்குதலை அதிகரித்துள்ளது ரஷ்ய ராணுவம். நகருக்கு திரும்பும் திட்டத்தை உக்ரைன் மக்கள் கைவிட வேண்டும் என மேயர் விட்டாலி கிளிஸ்கோ வலியுறுத்தல். லடாக்கின் எல்லைக்கருகில் செல்போன் கோபுரங்களை அமைக்கிறது சீன ராணுவம். எல்லை பிரச்சினை நீடிக்கும் நிலையில் தொடர்ந்து உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதாக தகவல். வாட்டிகன் நகரில் நடைபெற்றது ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி பிரம்மாண்டமான பிரார்த்தனை. போப் ஆண்டவர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1000 பேர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் குடியிருப்பு வளாகத்தில் நுழைந்து உலா வந்த சிறுத்தை. கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் சிறுத்தையை தேடும் பணியை தீவிரப்படுத்தியது வனத்துறை. தஞ்சாவூர் அருகே பெற்ற தாயை 10 ஆண்டுகளாக பட்டினி போட்டு கொடுமைப்படுத்திய மகன்கள் இருவரும் கைது. மத்திய மாநில அரசு பணிகளில் இருந்தும் தாய்க்கு உணவு அளிக்காதவர்களுக்கு ஜாமீன் வழங்கியது நீதிமன்றம். கேரளாவின் மலப்புரத்தில் சாலையை கடக்க முயன்ற 2 சிறுமிகள் மீது மோதி தள்ளிய மோட்டார் சைக்கிள். கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டியவனை தேடுகிறது காவல்துறை. சென்னை அருகே தமிழ் ஆங்கில எழுத்துக்களை சரியாக படிக்கவில்லை என கூறி UKG சிறுவனை அடித்த ஆசிரியர்கள் 3 பேர் கைது. பெரவல்லூர் டான்போஸ்கோ பள்ளி ஆசிரியர்கள் 3 பேரை சிறையில் அடைக்க காவல்துறை நடவடிக்கை. நெல்லை அருகே ஆழ்குழாய் கிணறு தோண்டும் தகராறில் 3 பேர் வெட்டி கொலை. படுகொலைகள் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தொடர்ந்து விசாரணை. உக்ரைனில் இருந்து நாடு திரும்பிய மருத்துவ மாணவர்கள் டெல்லியில் பெற்றோருடன் போராட்டம். உள்நாட்டு மருத்துவக் கல்லூரிகளில் படிப்பை தொடர அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை. பிலிப்பைன்ஸ் நாட்டில் மெகி சூறாவளியால் 2 லட்சத்துக்கும் அதிகமானோர் வீடுகளை விட்டு வெளியேறினர். மண் சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 167 பேர் உயிரிழப்பு. மாயமான 110 பேரை தேடும் பணி தீவிரம். கொரோனா பரவலை அடுத்து விதிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவால் உணவுக்கு தவிக்கும் சீனாவின் ஷாங்காய் நகர மக்கள். உணவுக்காக அடுத்தவர் வீடுகளில் வளர்க்கும் மீன்களை ட்ரோன்கள் மூலம் பிடித்த காட்சிகளை இணையத்தில் வேகமாக பரவுகின்றன. 3 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் நடைபெற உள்ளது IPL போட்டிகளின் நிறைவு விழா. அகமதாபாத்தில் உள்ள மோடி விளையாட்டு அரங்கத்தில் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக நடத்த முடிவு செய்துள்ளது BCCI. தொடர்ந்து 6வது போட்டியிலும் தோல்வியை தழுவியது மும்பை இந்தியன்ஸ் அணி. தோல்விகளுக்கு தாம் மட்டுமே பொறுப்பு என கேப்டன் ரோஹித் சர்மா அறிவிப்பு. KGF படத்தின் 2வது பாகம் வெளியான 4 நாட்களில் 500 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக தகவல். ஹிந்தி மொழி பேசும் மாநிலங்களில் மட்டும் 143 கோடி ரூபாய் வசூலித்து புதிய சாதனை படைத்துள்ளதாகவும் தகவல்.
சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார் இந்தியாவின் தீபிகா பல்லிக்கல். 2வது இடத்தை பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றார் ஜோஸ்னா சின்னப்பா. லக்னோ அணியின் கேப்டன் கே எல் ராகுலுக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம். மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் பந்து வீச கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டதால் நடவடிக்கை.